ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். ஜீவாத்மாவை கொள்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. யா ஏனம் வேத்தி ஹந்தார், யா ஏனம் வேத்தி ஹந்தாரம்னா இந்த உடல் அழிந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்புறம் எச்சைனம் மன்னியத்தே ஹதம், நான் இவனை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி. அப்போ இந்த ஸ்லோகம் யாரை பற்றி பேச போகுதுன்னா, நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் வாழியை பற்றி தான் இந்த ஸ்லோகம் முழுக்க முழுக்க பேசுது. புரிச்சா? இந்த ஸ்லோகம் யாரை பற்றி பேசுது? உயிர் வாழி. நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உயிர் வாழியை பற்றி தான் இந்த ஸ்லோகம் பேசுது. ஓகே. உபதவ் நா விஜானெய்தவ், உபதவ் நா விஜானெய்தவ்னா அழி, இந்த அழிவுங்கிறது வந்து இந்த உடலுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஓகே. இதில் என்ன சொல்ல வர்றார்னா, கிருஷ்ணரை இங்கே வந்து கண்டித்து, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை இங்கே கண்டித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் கிருஷ்ணர் வந்து ஏன் இங்கே கண்டித்து சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த உடல் சார்ந்த பந்தத்தில் தான் நீ போர் புரிய மாட்டேங்கன்னு சொல்கிற. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த உடல் அழியுதுன்னு நீ நினைக்கிறனால தான் உன்னால் போர் புரிய முடியல, அறிவில்லாதவன் அப்படின்னு வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து பேசுகிறார். இந்த உடல்னு நினைக்காத, என்றைக்குமே ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு மட்டும்தான் அழிவு அப்படின்னு. ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு ஸ்லோகம்லாம் வந்துட்டு யதுபதி பிரபு வந்து கொடுத்துட்டார், ஆத்மானா என்ன, எப்படி அதோட செயல்பாடுகள், குணநலன்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் ஏற்கனவே ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் ஏசினார் அர்ஜுனனை, கஷ்மலம். கஷ்மலம்னா என்ன? அழுக்கு. அப்போ அழுக்கு நடந்திருக்கு உன் மனசில், இந்த நீ வந்து இந்த உடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அதனால நீ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி விதந்தாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பத்தில் ஏசிட்டாரு. இப்போ ரெண்டாவது இந்த ஸ்லோகத்தில் வந்துட்டு இன்னும் கண்டித்து சொல்கிறாரு, அறிவில்லாதவனா பேச்சாத அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாரு. இது அவரை சொல்லலை, நம்மளை தான் சொல்கிறாரு. உயிர் வாழ், யார் இந்த உடல், நான் இந்த உடல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் இது வந்து சொல்கிறாரு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் பொருள் உரையில் வந்துட்டு பிரபுபாதர் வந்து ஒரு வரி இருக்கும், அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளானே தவிர மனப்போனில் போக்கில் அல்ல. இதுதான் கீவேர்ட், இந்த ஸ்லோகத்தோட கீவேர்ட். என்ன கீவேர்ட்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த உலகத்தில் எல்லாம் பக்தி தொண்டு எப்படி செய்கிறாங்க, எல்லாம் கடவுள் வழிபாடு பண்றாங்கள, எல்லாம் எதை முதன்மையா வச்சு செய்றாங்க, மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்றாங்க. அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்றாங்க. அப்ப இங்க வந்து அவங்கள தான் கண்டிச்சு சொல்றாரு, ஓ மனசு சொல்றதை நீ கேட்காத, நான் சொன்னேன், மத்ராஸ் பிரசாஸ்து கௌந்தேயா, இந்த உணர்வு ஐம்புலன்களால் ஏற்படக்கூடியது தான் உணர்வு பந்தம், எல்லாமே இந்த உணர்வுகள் எப்படி வருது நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் மனசு சொல்கிறது நீ கேட்குறன்னா அவன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போல காலகட்டத்தில் எல்லாம் அவங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை தான் செய்கிறாங்க. இதை தவிர்த்து இங்கே வந்து யாரும் வந்து கேட்கல, இது எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை போய் அடையணும், இல்லை அவங்க மனசு இது செஞ்சால் கடவுள் செஞ்சுருவாரு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
ஏழின் சிரிப்பில் இறைவனை பார் அப்படின்னு. நீ வந்து இப்போ கோயிலுக்கு வந்து இப்போ வந்து கோயிலை பற்றி நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க இதெல்லாம் அங்கே போகிறதுக்கு பதிலாக ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போனாலும் அங்கே தான் என் இறைவன் இருக்கார், ஏழின் சிரிப்பில் நீ இறைவனை பார்க்கலாம் அப்படிலாம் வந்து விதண்டாவதம் பண்ணுவாங்க. அவங்கள தான் இங்கே கண்டித்து பேசுகிறாரு, நீ முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? இது வந்து பிரம்ம சமீதியில் கூட மேற்கோள் காட்டியிருக்காங்க. பந்தாஸ்து கோடி சதவத்சர சம்ப்ரகாம்யோ வாயோரதாபி மனசோ முனி பூங்கவானாம் தோ அபயஸ்தி யத் பிரபாட சிம்னி அவிசிந்திய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு வந்து பிரம்மர் சொல்லியிருக்கார். பிரம்மர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மர் வந்து இந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரம்ம சமீதியை கொடுத்துட்டு போயிட்டார் உயிர்வாளிகளுக்கு. எப்படி இந்த பிரம்ம சமீதிங்கிறது வந்து எப்படி ஒரு உயிர்வாளி இங்கே வாழ்கிறதுக்கான வழி, அவன் என்ன செய்யணும், யார் முழு முதற் கடவுள், யாரை வழிபடணும், அவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு வராங்கிறத வந்து முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போனது தான் பிரம்ம சமீதம். அப்போ அந்த பிரம்ம சமீதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பந்தாஸ்து கோடி சதவத்சர சம்ப்ரகாமியு அப்படின்னா என்னன்னா, மனம் போன போக்கில் செயல்படுபவர்கள் வந்து கோடிக்கணக்கான வருஷங்கள் வந்து அவங்க வந்து திடமாக, இப்போ வந்து உதாரணத்துக்கு இதில் வந்து அதை நான் விளக்குறேன் உங்களுக்கு. பந்தாஸ்து கோடி அப்படின்னா மனம் போன போக்கில், பந்தாஸ்து கோடி, பந்தாஸ்து பந்தாஸ்துனா மனம் போன போக்கில் செயல்படுபவர்கள், அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஓகேவா? கோடி சத வட்சரா அப்படின்னா கோடிக்கணக்கான வருஷங்கள், ரொம்ப காலம் அதுக்காகவே திடமாக நின்று செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு. சம்ப்ரகாமியோ குறிக்கோளுடன், சம்ப்ரகாமியோனா குறிக்கோள், திடமான ஒரு உறுதியோட அதுக்காக செயல்படுவாங்களாம். ஓகே. ரெண்டாவது வாயோ அதாபி, இரண்டு விதமான வாயு, இரண்டு விதமான. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த கோடிக்கணக்கான வருஷம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கள இந்த உறுதியோட, அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கருவி தேவை, ரைட்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோன்னா ஒரு வாகனமோ இல்லை ஏதாவது இதோ வேணும். அதே மாதிரி பக்தியில் இப்போ அவங்க வந்து உறுதியோடு அந்த மனப்போன போக்கில் போகிறாங்களே, இதை வந்து நம்ம செஞ்சாகணும், இது ஒரு இதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனது உறுதியோடு பயணிக்கிறாங்களே, அவங்களுக்கும் ஒரு ரெண்டு கருவி இருக்குது. என்னன்னா வாயு, இன்னொன்று மனசு. ஓகே. அதுதான் அதாப்பி மனசோ முனி பூங்காவானாம், இந்த முனிவர்களும் ஞானிகளும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாரு. வாயோர், வாயு வந்து இந்த அஷ்டாங்க யோகம் அந்த மாதிரி, இப்போ வந்து மனசை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஞானின்னு சொல்லலாம், ஞான ஞான யோகம்னு சொல்லுவாங்க மனசு. ஓகேவா? அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அடுத்தது, ஸோ அபிஎஸ்தி எத் பிரபாத சிம்னி அவிச்சிந்திய தட்வே, இது என்னன்னா இப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு பக்தி தொண்டு மனசை சொல்கிற பேச்சை கேட்டு கடைசி வரைக்கும் போய் அவங்க இறந்த பிறகு அவங்க மேல் உலகத்தில் போயிட்டு கிருஷ்ணரோட பெருவிரல், பெருவிரல் இருக்குல்ல, அந்த பெருவிரல உள்ள ஒளியை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு, பெருவிரலை கூட அவங்க அடைய மாட்டாங்க, அந்த ஒளியை பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா முனிவர்களையும் ஞானிகளையும் சொல்கிறாரு. இந்த அடா யோகம், இந்த யோக பயிற்சிலாம் செய்கிறாங்களே, சித்தி, இந்த சித்தி எனக்கு கிடச்சினா இது மூலிமா நான் அங்கே போய்ட்டு சேர்ந்துருவேன், இப்படிலாம் கடவுளை அணைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கள வந்து இங்கே வந்து சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில். அவங்கள தான் குறிப்பிட்டு சொல்கிற, இதெல்லாம் செஞ்சால் ஒன்றும் நடக்காது, நீ அந்த ஒளியை தான் பார்த்துட்டு வருவே தவிர்த்து, இல்லை ஒளியை பார்த்துட்டு வராங்களே அவங்களுக்கும் அடுத்த ஒரு உடல் காத்துக்கிட்டு இருக்கு, அந்த உடலை எடுத்து மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு நிரந்தர விடுதலை கிடையாது. இந்த பௌதீக இது வந்து யோகிகள் ஞானிகள், பௌதீக விஷயத்தில் உள்ளவங்க எப்படி செயல்படுறாங்க நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மனம் போன போக்கில் எப்படி செயல்படுறாங்க சொல்லுங்கள்.
நானே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க பூந்து அங்கே வெளியாயிரும். நீங்களும் சொன்னாதான் உங்களுக்கும் தெரியும். இது வந்து நான் முனிவர்கள் ஞானிகளை பற்றி சொல்லிட்டேன், அவங்க இப்படி தான் செயல்படுறாங்க, அவங்கள இங்கே கண்டித்து சொல்கிறது முடியாது, பெரும்பரி சொல்லிட்டேன் முடியாது அப்படின்னு. மன போன போக்கில் இங்கே உள்ள உயிர்வாளிகள் எப்படி செயல்படுறாங்க, யாருக்காக எல்லாம் போராடுறாங்க, அவங்க வாழ்கிற காலகட்டத்தில் யாருக்காக இருக்காங்க இந்த உலகத்தில் முதல்ல. யாருக்காக ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, மொத்தத்தில் எல்லாருமே உயிர் உடலுக்காக தான் போராடுறீங்களே தவிர்த்து யாருமே தன்னுடைய ஆத்மாக்காக யாரும் போராடலை. அந்த நபர் ஒரு முட்டாள். புரியுதா இந்த ஸ்லோகம் எதை பற்றி பேசிக்கிட்டார், எதை பற்றி பேசுது? நான் ஒரு நான் உடல்னு சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்வாளியும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த நான் என்னுடைய உறவுக்காக தான் நான் செய்கிறேன் எல்லாத்தையும். அந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலகட்டத்தில் அப்போ வந்து பிரபுபாதர் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போத ஜவஹர்லால் நேருவா யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு போராளி அவரும் அவர் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட்டு. அப்போ வந்து அவர் வந்து சீனியரு, பிரபுபாதர் வந்து அப்போ ஜூனியர். அப்போ இவர் பார்த்துட்டு பிரபுபாதருக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கும் நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு. அப்போ இந்த இயக்கத்தில் பூந்தினோடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கிட்ட, சுபாஷ் தந்தர் போஸ்ட் அவர் தான், அவர் சீனியர். அப்போ இவர் வந்து நாட்டுக்காக போராடும் போது போயிட்டு வந்து இவரை பார்ப்பார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கர் விட்டு. அப்போல்லாம் வந்து அவர் சீடனாக பூந்துடுவார் பிரபுபாதர். இருந்த போதிலும் அவருக்கு வந்துட்டு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், இந்த மாதிரி நாட்டுக்காகவும் போராடணும், ஏன்னா இவரை பார்த்து இவர் சீனியரில் அவரை பார்ப்பார், அவர் நாட்டுக்காக ரொம்ப உழைக்கிறாரு, நானும் உழைச்சி நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கர் போய் சொல்லும் போது இந்த மாதிரி நாட்டுக்காக போடணும், முதல்ல போய் ஒழுங்காக பக்தி செய், அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன அவர் அமைதியாக போயிடுவார் பிரபுபாதர். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரரை போய் பார்ப்பார். போய் பார்த்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் நாட்டுக்காக போராட போகிறேன், உங்ககிட்ட நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க, என் கூட அனுப்பி வைங்க, நம்ம நாட்டை வந்து ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இவர் போய் பேசுவார். யார்? சுபாஷ் சந்திர போஸ். அவர் சொல்லுவார், நீங்கள் முதல்ல பகவத்கீதை பகவத்கீதைலாம் நான் படிச்சிட்டேன், ஏ டு சேட் எனக்கு தெரியும், நான் அது படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகே, நீங்கள் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறது தெரியும், நான் படிச்சிருக்கேன், நல்லா புத்தகம் அதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க தெரியும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த பிரிவில் நீங்கள் இந்தியனாக பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்காக சண்டை போடுறீங்க. அடுத்த பிரிவில் நீங்கள் ஒரு வெள்ளக்காரனாக பிறந்துட்டா இந்தியாவை எதிர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் அமைதியாகிட்டார். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஏஞ்சி நமஸ்கார் பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் இப்போ தமிழனாக இருக்கலாம், இல்லை மலேசியனாக இருக்கலாம், இந்தியாவனாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம், இந்த உறவுலாம் நீங்கள் இறந்துட்டா முடிஞ்சு. நீங்கள் யாரும் அவங்க யாரும் முடிச்சு, எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த உறவை நீங்கள் சேர்த்து வச்ச, நீங்கள் பணக்காரனாகவே இருக்கலாம், பில்கேட்ஸாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், மரணம்னு ஒன்று தழுவிருச்சுன்னா அந்த உடல் வேறு, நீங்கள் வேறு. இதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு இங்கே. இந்த 700 ஸ்லோகமோ நீ உடல் அல்ல உடல் அல்லன்னு யார் சொல்கிறாரு, யார் சொல்கிறாரு? பட்டினத்தார் ஒரு வரி சொல்லுவார், உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் இந்த உடல் அல்லங்கிறது எப்போ தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு எப்போ தெரியும்? ஒரு பௌதிக மனுஷனுக்கு எப்போ தெரியும் பிரபு? சாவு நேரத்தில் கூட அவன் ஆத்மான்னு தெரியாத யார் சொல்லுவா? பட்டினத்தார் ஒரு வரி சொல்லுவார்,
ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பது. என்ன சொல்லுவாங்க, கூடுகிற கூட்டம் பிணம் உங்க ஆத்மா அப்ப பார்க்கும். இந்த உடல் இல்ல, அப்பதான் அந்த ஆத்மாக்கே தெரியும் இந்த உடல் இல்லை, இது பட்டினத்தாரின் உடல். எப்படி கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இருக்குதோ அதே போலதான் அழிந்து போகும் இந்த உடலுக்குள் அழியாத ஆத்மா உண்டு. இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இதை தான் அவர் வலியுறுத்துறாரு. சரி, இந்த ஆத்மா நீ இந்த ஒரு ஆத்மா நீ இந்த ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வந்து இந்த 700 ஸ்லோகமும் கத்தி கதறி நம்மளோட குருமார்க்கெல்லாம் கத்தி கதறி சொல்றாங்களே, நீ இந்த ஆத்மா மண்டையில கொட்டி கொட்டி சொல்றாங்களே, யா யா இந்த ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்க சொல்றாங்க, யா 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 ஸ்டண்ட். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம், பதில் அடுத்த ஸ்லோகத்துல தான் இருக்கு. நாஜாயதே ம்ரியதே வா கதாசின் நாயம் புத்வா பவிதா வா நா பூயஹ அஜோ நித்யா சாஸ்வதோ அயம் புராணோ நாஹன்யதே ஹன்யமான சரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது, அவன் தோன்றியவனும் அல்ல தோன்றுபவனும் அல்ல தோன்றக்கூடியபவனும் அல்ல, அவன் பிறப்பற்றவன் நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன் மிக பழமையானவன், உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. நா ஜாயத்தே மிரியத்தே வா கதாசி. நா ஜாயத்தேனா எனக்கு இறப்பு பிறப்பில்லை, நா ஜாயத்தே பிறப்பில்லை, மிரியத்தே இறப்பில்லை என்றுமே, எனக்கு எப்போதுமே இறப்பில்லை பிறப்பில்லை அப்படின்னு முதவரி சொல்லுது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஆத்மாக்கு நித்தியமானது அப்படின்னு இந்த முதவரி சொல்லுது. ரெண்டாவது வரி நாயம் புத்வா பவிதா வா நா பூயஹ. புத்வா தோன்றியது, இந்த ஆத்மா தோன்றியபவனும் அல்ல தோன்றுவதும் அல்ல தோன்றக்கூடியபவனும் அல்ல அப்படின்னு ரெண்டாவது வரி சொல்லுது. மூணாவது அஜோ நித்யா சாஸ்வதோ அயம் புராணோ, இவன் மிகவும் பழமையானவன் அப்படின்னு இங்க வந்து சொல்லுது. என்றுமே நிலைத்திருப்பவன் என்னைக்குமே இருக்கிறவன் இவன் ரொம்ப பழமையானவன் அப்படின்னு ஆத்மாவை இங்க குறிக்குது. நான் ஹன்யத்தே ஹன்யமான சரீரே, இந்த உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுவதில்லை. இந்த சுலோகம் யாரை பத்தி பேசுது? யா இப்ப நான் முதல் ஒரு கேள்வி கேட்டேன், யா வந்து இந்த ஸ்லோகம் சரி இதுக்கு முன்னாடி இப்போ இது 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம், இந்த எல்லா ஸ்லோகத்துலேயும் நீ இந்த ஆத்மா இல்லை ஆத்மா இல்லை ஆத்மா இல்லை உடல் உடலை பற்றி உடல்னால நீ வந்து இந்த மாதிரி மயங்கி கிடக்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. யா அவர் வந்து சொல்கிறாரு நீ இந்த ஆத்மாங்கிறத உணரு 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 உணருன்னு. யா சொல்கிறாரு சொல்லுங்க. இப்போ அவர் கொடுத்தாரு, இப்போ ஜாயத்தே மிரியத்தே வா கதாசின் என்றுமே பிறப்பும் இறப்பும் இல்லை, இந்த சுபாவம் யாருக்கிட்ட இருக்கு? ஆத்மாவோட சுபாவம், இந்த ஆத்மாவோட சுபாவத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஓகேவா, இதே சுபாவம் இன்னொருத்தர்கிட்டயும் இருக்கு, அது யாரு பேரு? பேரு வேணும் எனக்கு, பரமாத்மா இங்க இருக்காரு கிருஷ்ணர்.
அவர் என்ன சொல்றாரு, நான் தான் உங்களுக்கெல்லாம் அப்பான்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு அப்பா, என் கிட்ட இருந்து தான் நீ வந்த, என்னுடைய குலநலகள் தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. புரியுதா? அவரு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, என்கிட்ட இருந்து தான் நீ வந்த. நிறைய நம்ம கிளாஸ் கேட்டிருக்கோம், தீ பொறியிலிருந்து வந்ததும் அதோட தன்மைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நீ என்கிட்டது தான் வந்த, உனக்கு எப்படி அழிவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ரைட்டு தானே? கடவுளுக்கு அழிவு இருக்கா? அதே தான் ஆத்மாக்கும். அவர்கிட்டருந்து வந்தவருக்கு நம்மளுக்கு கெரா எப்படின்னா, நீ வந்து என்னுடைய ரூபம் அப்படின்னு எப்படி இப்போ வந்து கம்பேர் பண்ணலாம் நம்ம. இப்போ இங்கே வந்து கிருஷ்ணரை வந்து சொல்லியிருப்பாங்க அவர் எப்படியாப்பட்டவர். இந்த ஸ்லோகத்தில் சில வேர்ட்ஸுகள் வந்து சேமாக இருக்கும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருடைய துகள் நீங்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? பிரம்ம சமயத்தில் பார்ப்போம். அத்வைத்தமச்சுதமநாடிரநந்தரூபம் அட்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அத்வைத்தம், அத்வைத்தம்னா ஒருத்தர் தான். இதை நான் ஃபுல்லாக விளக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை, அதுக்கப்புறம் இதில் எது எது மேட்சிங் ஆகுறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே? அத்வைத்தம்னா ஒருவர் தான். இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட பீப்பிளில் வந்து சொல்லுவார், ஒருத்தர் தான் இருக்கார் இவருக்கு, அப்புறம் ரெண்டாவதோ இந்த நபரோ இல்லை, ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சுதம், அச்சுதம்னா அவர் வந்து எஜமானர். யாரோட எஜமானர்? மாயா தேவியோட எஜமானர் இவர். அப்புறம் அனாதிம், ஆரம்பம் இவருக்கு கிடையாது. அப்படின்னா என்னது? இவர் ஆரம்பத்துலேருந்து இருக்காருன்னு சொல்ல முடியாது. இவர் எப்படி சொல்கிறதுனா, இவர் தான் இருக்கார், இவர் தான். இவருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது, இவர் தான், இவர் தான். அதுதான் இங்கே சொல்கிறது, ஆரம்பம் கிடையாது. அனந்த ரூபம், இவரோட ரூபத்துக்கு எல்லையே இல்லை. இவர் என்ன ரூபம் வேணாலும் எடுக்கலாம். அதனால தான் பண்ணியாக வந்திருக்காரு. அவர் இஷ்டப்பட்ட என்ன ரூபம் வேணாலும் எடுக்கலாம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, அத்தியம் புராண புருஷம் நவ யவ்வனம் ச. அத்திய புராணம், ஆரம்பம் கிடையாது, மிகவும் பழமையானவர் அவர். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் இந்த புராணங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவருக்கும் அது இருக்குது. மிகவும் பழமையானவர், ரொம்ப பழமையானவர். நம்மளும் பல மில்லியன் வயசு நம்மளுக்கும் அவர் சொல்கிறாரு. அப்புறம் நவயவ்வனம் ச, அவருக்கு வயசு எத்தனை? என்றும் 16. நவயவ்வன் 16 வயசு தான் அவருக்கு. வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தம். வேதேசு துர்லபம், வேதங்கள் படித்து அவர் தெரிஞ்சிக்க முடியாது. வேதேசு துர்லபம், வேதங்கள் படித்தா கூட நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுர்லபம் ஆத்ம பக்தா, பக்தி மூலியமாக தான் அவரை அணுக முடியும். ஓகே? ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் எது மேட்சிங்காக இருக்கு? நம்ம ஆத்மாவோட புராண புருஷர் பழமையானவர். இங்கே ஐயம் புராணம், நம்மளுடைய இதில் ஐயம் புராணம் மிகவும் பழமையானவன். புரியுதா? அப்பாவோ, அப்பாவுக்கு என்ன சுவாபம் இருக்கோ அந்த சுவாபம் தான் நம்மளுக்கும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்கே வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது, அவர் வந்து ஆரம்பம் கிடையாது அவருக்கு. அது வந்து அச்சுதம் அனாதிம், ஆரம்பம் கிடையாது. இங்கேயும் நம்மளுக்கு சொல்லியிருக்கு,
அஜோ நித்யா. அஜோ நித்யா பிரபு, நா ஜாயத்தே, இங்கே பிறப்பும் இல்லை இறப்பும் கிடையாது, இது அப்படியே இங்கே ஒத்து போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாங்களோ, அவர் வந்து ரொம்ப பழமையானவர், அது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகத்துலேயும் ஆத்மாவை என்ன சொல்கிறாங்க, பேசுங்க, பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, நானும் பழமையானவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா மாதாஜி? அவருடைய சிறு துகள் தான் நம்ப, ஓகேவா? நம்மளுக்கு நம்ம செஞ்ச கர்மத்து மூலியமாக தான் இந்த உடல் கிடைக்கிது, ஓகேவா? அப்போ இந்த உடல் கிடைச்ச உடனே இந்த ஆத்மா எல்லாத்தையும் மறந்துடுது. ஏற்கனவே உள்ள ஸ்லோகத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், பக்திவினோட டாக்கரோட பாட்டல் பாடல் ஒன்று பாடி நம்ம என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்தோம், வந்தோனையே இந்த உடல் எடுத்தோனையே என்னத்தை மறந்துட்டோம் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஜீவ்ஜாவோ ஜீவ்ஜாவோ கௌரா சந்திரா போலே கோதா நித்ரா ஜாவோ மாயா பிச்சா சிறே கோலி. என்னது ஆத்மாக்களை எழுந்திரியுங்கள் அப்படின்னு வந்து யார் கூப்பிடுறா? கௌரங்க மகாபிரபு அழைக்கிற. புரியுதா? எழுந்திரியுங்கள் எழுந்திரியுங்கள் ஆத்மாக்களை எழுந்திரியுங்கள், மாயாவின் படித்துல தூங்குனது போத எழுந்திருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ரெண்டாவது பஜிபோ போலியா ஏசே சம்சாரே பித்தரே ஒளியா ரஹிதே ரஹிலே துமி அக்தியார பரி. இது என்னது? இதுதான் நான் சொல்லியிருந்தேன், நம்ம கருப்பையில் இருக்கும் போத நம்ம கிருஷ்ணருக்கு என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்தோம், உங்களை நான் கண்டிப்பாக நான் வழிபடுவேன். புரியுதா? உங்களை தான் நான் வழிபடுவேன், உங்களை வந்து அடையிறதுக்கான எல்லா வழியும் நான் வெளியாகி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த உடல் கடைச்சோடனே நம்ம எல்லாம் மறந்துட்டோம். படாது மறந்தோடனே நம்மளுக்கு உறவு எல்லாம் கடைச்சிச்சில, டக்கு 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 டக்குன்னு எல்லாம் கடைச்சோடனே நம்ம எல்லாம் மறந்துட்டோம். எப்படி இந்த உடல் கிடைச்சோன்னே நம்ம மறக்கிறோம், எப்படி மறக்கிறோம்? ஒரு பிள்ளை பிறந்தோடனே ஒரு அம்மா முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, என்ன சொல்லி கொடுத்தீங்க மாதாஜி? சொல்லி கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே என்ன சொல்லி கொடுத்தீங்க? சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம், பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஒரு அம்மா வந்து முதல்ல வந்துட்டு அப்பா யார், தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டோம், பார்த்துக்க கூட சுற்று தாத்தா அத்தை பாட்டி உட்டா உணவீரர் அவங்க இவங்க அப்படி அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு அப்பா படிக்க போ, நீ வாழ்க்கையில் முன்னேறணும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி அனுப்பி விட்டுருவோம். எங்க பள்ளிக்கூடத்தில், பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி தருவாங்க? நீ மலேசியாக்காரன், காலையிலே ஏஞ்சோடனே இப்போ இதில் நின்று வரிசையில் நின்று நீ என்ன ஒன்று காராக்கு தானா துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி அப்படியே. அப்புறம் நீ யார், உன்னுடைய மொழி என்ன, அங்கே பிரிச்சிருவாங்க, அங்கே நீ இந்திய பிரிச்சு நீ தான் தனியாக போ, நீ தமிழ தமிழ் தமிழ் அந்த பற்றுகளோடா தமிழ் அந்த சப்ஜெக்ட் எடுத்தோடனே அப்படியே இந்த ரத்தத்துலேயே அப்படியே ஊச்சி ஏற்றிடுவாங்க, நீ தமிழன்னு கொதிக்கும் ரத்தம், தமிழ் ரத்தம் அப்படி. அப்புறம் நாட்டுப்பற்று மொழிப்பற்று இங்கே வந்துடும். அவன் மெழுகா ஸ்கூலுக்கு போவான், இங்கே என்ன பற்று வந்துடும்? நண்பர்கள், நண்பர்கள். இது வந்து ரெண்டாவது ஸ்கூல்லையும் வரும், நண்பர்களும் ஒரு நண்பர்கள் பற்று வந்துடும். கூட்டாளிடா, உசுரை கொடுத்து காப்பாற்றுவேன் நான் எந்த நிலைமையிலையும், உசுறு அவங்ககிட்ட தான், என் உசுரை எடுத்துக்க நட்டு. அங்கே இனம் பற்றும் வரும், நீ தான் பிடிச்சிட்டோம் கேங்க கூப்பிடு போட்டுருவோம்,
இனப்பட்டி இந்த இது. அதுக்கப்புறம் அவன் படித்து முடிஞ்சு காலேஜ் டைம் என்ட்ரி என்ன பட்டுதல் வரும்? காதல் பட்டு. காதல் ஒரு பெண்ணை பார்ப்பான், உசுர உருகுவான், பசி மறந்துடுவான், தூக்கத்தை மறந்துடுவான், அப்படியே உருகுவான். கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க, அவன் வேற உலகத்தில் மிதப்பான். அப்படி அங்கே போய் அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் என்ன பட்டுதல்? பணப்பட்டுதல் இருக்கும். குழந்தெல்லாம் வந்துடுமே அதுக்கப்புறம். குழந்தை என் குழந்தை நடக்குது, குழந்தை சிரிக்குது, என்னை பார்த்து பேசிருச்சு, அப்பான்னு கூப்பிட்டுருச்சு, இந்த பட்டுது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னே, அவன் கொஞ்சம் வளர்ந்தோன்னே பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்ல, நான் வேறு வேலை தேடணும், காசு பத்தாது, பிள்ளைய நல்லா படிக்கணும், டாக்டர் படிக்கணுன்றான், என்கிட்ட காசு வேறு இல்லை, நான் உழைக்கணும், வெறியோடு உழைப்போம், நெருப்பு அப்படியே. நான் என் பிள்ளைய எப்படியாவது ஒரு நிலைமை கொண்டு வந்துடணும், படிப்பான், உழைப்பான், 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 உழைப்பான் அப்படின்னு படித்து முடித்து உழைச்ச படித்து முடிச்சுட்டு அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கும் ஒரு பேர குழந்தை வந்துடும். வயசான காலகட்டத்தில் பேர குழந்தை வந்துருச்சு, பட்டுதல் எங்கே போகுது? பேரன் பேத்தி இது பார்த்துட்டு இது என்னை பார்த்து சிரித்தாலே எனக்கு போதுங்க, எல்லாத்தையும் மறந்துடும், எனக்கு என்ன சந்தோஷம். அப்படியே அவன் வாழ்க்கை முடிஞ்சது. நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் யாராவது கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுக்குறோமா? அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லி கொடுத்தோமா ப்ரோ? சொல்லி கொடுக்கு. சத்தியத்தையும் மறந்துட்டோம். நீங்கள் இறந்தோனையே இப்போ இவ்வளையும் செஞ்சீங்கள, இந்த உறவு உங்களை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்குமா? அப்பாவோட படம் அங்கே விற்க, பையன் வந்து பட்டதாரி ஆயிருக்கான் ப்ரோ, அதை அங்கே போட்டு அப்பாவோட ரூமில் மாட்டு, அப்பா ரூமில் இருப்பார். அப்புறம் இந்த அம்மா வச்சா திதின்னு வரும்போது எடுத்து முன்னுக்கு வச்சு சாம்பிராணி போட்டு லட்டு எல்லாம் பூஜிலாம் வைங்க, பானெல்லாம் சமைச்சு வைங்க, அவர் அப்போ சாப்பிட போகிறது கிடையாது. முடிஞ்சு முடிஞ்சு. நீங்கள் இத்தனை வருஷமாக யாருக்காக உழைச்சிங்களோ, எதுக்காக செயல்பட்டீங்களோ எல்லாம் முடிஞ்சிங்க. புரியுதா உங்களுக்கு? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் யாரை பற்றி படிக்கலையோ, யாரை பற்றி கேட்கலையோ, யாரை பற்றி நினைக்கலையோ, அவர் தான் உங்கள் கூடைய கடைசி வரைக்கும் இருக்காருங்கிறத யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிறாங்கங்க, 84 லட்சம் பிறவிலையும் பரமாத்மாவாக உன் கூடையே இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு? இப்போ பார்ப்பீங்க எப்படி தெரியுமா கஷ்டப்படுறாரு, நல்லா பாருங்கள். உங்களுடைய பரமாத்மாவாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்காரு. நீங்கள் என்ன பிறவியில் வேணாலும் நீங்கள் போகலாம், ஒரு நாயாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாயே வச்சுக்கோ, உதாரணம் கொடுக்குறேன் நான். ஒரு உடலுக்காக நான் இப்போ போகிறேன், அவர் பரமாத்மாவோ எப்படி உங்கள் உடலுக்குள்ளே செயல்படுறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களை காப்பாற்றுறதுக்கு எப்படி அவர் போராடுறாங்கிறது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாய்க்குள்ள அவர் பரமாத்மாவாக குடியிருக்கார். நாய்க்கு இப்போ சாப்பிட்டு ஜீர்ண மாவில் அது வந்து டாக்டர்கிட்ட போகுமா? சார் டாக்டர் எனக்கு வந்து ஜீரணம் ஆகலை, எனக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க, மருந்து கொடுங்கன்னு கேட்குமா? அதுக்கு வாய் இருக்கா? ஆனால் அதுக்கு தெரியும் எனக்கு ஜீரணம் ஆகலை. அது என்ன, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா யாராவது? அது போயிட்டு புள்ளை தின்னும், பச்சையாக ஏதாவது தின்னும், தின்னு அந்த ஜீரணம் ஆகாததை வந்து கக்கிரும், அந்த புல்லு சாப்பிட்டோன்னே அது வெளியே வந்துடும். இது யாருங்க சொல்லித்தரா? யார் சொல்லித்தரா? பரமாத்மா தாங்க சொல்லித்தராரு. நீ இந்த உடலை எடுத்துட்ட, இந்த உடலோட செயல்பாடுகள் என்னங்கிறத அந்த பரமாத்மா தான் சொல்லி கொடுக்குறாரு. உன்னுடைய உணவு எது, உனக்கு ஜீரணம் ஆகலையா, நீ போயிட்டு இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிட்டா உனக்கு ஜீரணம் இது இதாயிரும் அப்படின்னு வந்து மிருகத்துக்கெல்லாம் பரமாத்மாவாக இருந்து இன்ஸ்டால் பண்ணுறாரு.
நான் சொன்ன கேட்கல, சரி போயிட்டான், இவனை எப்படி தனியா ஓடுறது, போவோமே பரமாத்மாவும் உள்ள புந்து எல்லாம் சொல்லித்தர. அதுக்கப்புறம் மனுஷன், மனுஷன் உடல்ல எப்படி இருக்காரு பரமாத்மாவா சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போத நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்க திருடி இருக்க மாட்டீங்க, பட் வந்து ஒரு பணம் கீழே உளுந்து கிடக்கு, ஒருத்தர் அந்த பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு நூறு வழி நோட்டு மட்டும் தனியாக காற்றுல பறந்து அவர் சோப்புலேருந்து வெளியாகி கீழே விழுந்துருச்சு. நீங்கள் போகிறீங்க, பார்க்குறீங்க, அவர் தான் விட்டுட்டு போகிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஒரு மனசு சொல்லும் அந்த எடுத்தா நம்ம இது. ஆனால் பரமாத்மா ஒருத்தர் சொல்லுவார், திருடாத திருடாத. யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? பட்டது இல்லையா? நீங்க ஏதாவது தவறு செய்யும் போத ஒரு குரல் உங்க மனசுக்குள்ள கேட்கும், அதை செய்யாத, அதை செய்யாத, செய்யாதன்னு. நம்ம புரியுதா? அதே மாதிரிதான் செடியும் கொரியும் இதுல கூட அவர் இருக்காரு, இருந்து சொல்றாரு தண்ணியை எப்படி ஈர்த்துக்கணும், நீ எப்படி வளர்ச்சி அடையணும், நீ எப்படி உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிலாம் சொல்லி இருக்கு. இந்த 84 லட்சம் பிறவிலையும் உங்கள் கூடையே இருந்து அவர் அந்த கஷ்டத்தை பார்க்குறாருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க, இந்த உடலில் எப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இந்த உடல் எடுத்துடுறீங்க, டக்குன்னு இந்த மனுஷ உடல் சான்ஸ் இருக்குது, இவனை காப்பாற்றிடலாம் டக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறது, அவர் அவரோட பிரஜாபதிகளை இறக்குறாருங்க, போய் அவங்கள காப்பாற்றுங்க, போய் காப்பாற்றுங்க அவங்கள அப்படின்னு. நிறையா பேர் வராங்கங்க, நம்மளுடைய குருமார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இறங்கி உங்களை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. அவர் அனுப்புகிறாரு, அவர் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவரையும் இறங்கி வந்து உங்களுக்காக நிறைய செயல்பட்டு கஷ்டமும் பட்டிருக்காரு. பட்டாரா இல்லையா? ஆனால் இதெல்லாம் நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை. விட்டோம் பரவாயில்ல, நம்மளுக்கு யாருக்குமே தெரியலையா, தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ இன்னும் பற்றுதல் தானே. ஒரு இது இருக்கு, பிரம்மாண்ட பிரம்மித்தே கோடி பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாரே பாய் பக்தி லதா பிஜா. என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரம்மாண்ட பிரம்மித்திலே இந்த கோடியிலேயே ஒருத்தந்தான் இந்த குருவோட கருணையால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். அது ஏன் நீங்களா இருக்க முடியாது? இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும்னு கிடையாது, பிறந்துட்டீங்க. நீங்க தான் ஏதாவது முடிவு எடுக்கணும்.